3, 2, and 1. இன்னைக்கு ரிலீஸ் ஆன ப்ரொமோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்ததுனால இன்னைக்கு எபிசோட் பிக் பாஸில் பயங்கரமாக இருக்க போகுது, வேற லெவலில் இருக்க போகுது அப்படின்னு நினச்சி உட்காந்து பார்த்தா என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. இது பிக் பாஸ் சீசன் 5 டே 30 உடைய ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம். நம்மளுடைய வருண் இருக்கார் இல்லையா, வருண் வந்து யோகா மாஸ்டராகவே மாறி எல்லாருக்கும் வந்து யோகா வந்து அந்த சொல்லி கொடுத்துட்டு இருந்தார், இந்த மாதிரி பண்ணோம் அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது டக்குனு பிக் பாஸ் கிட்ட ஒரு அனவுன்ஸ்மெண்ட், கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே வந்து சீக்கிரமாக ரெடி ஆகணும், அப்படி லேட்டாக யார் ரெடி ஆகிறாங்களோ அவங்களுக்கு வந்து நீங்கள் பனிஷ்மெண்ட் கொடுங்க. அதே மாதிரி ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கிற யார் மைக் சரியாக மாட்டல இல்லைனா யார் இங்கிலீஷ் பேசுகிறாங்களோ, ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வருது அப்படின்னா அதுக்கு நீங்கள் தான் வந்து பழி ஏற்றுக்கணும். அதே மாதிரி நீங்கள் வந்து அந்த கார்டன் ஏரியாவில் வந்து ஒரு 10 தோப்பு காரணம் போட்டு சாரி பிக் பாஸ் அப்படின்ற சொல்லணும் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறமா இந்த மாதிரி விஷயம்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அக்ஷராவும் வருண் பேசிகிட்டு இருந்தாங்க. வருண் பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா மைக் சரியாக மாட்டாமல் மைக்கை கையில் மட்டும் பிடிச்சிட்டு பேசிகிட்டு இருப்பார். அப்போ பிக் பாஸ் கிட்ட அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கும், அதுக்கப்புறம் அவர் பார்த்திங்கன்னா அதுக்கான தண்டனையும் அனுபவிச்சிருப்பார். சாரி பிக் பாஸ் இந்த கேப்ல நம்ம பாவனையும் பாத்தீங்கன்னா பயங்கரமா யோசிச்சுட்டு இருப்பாங்க. நான் தூங்கிட்டு இருக்கும் போது யாரோ வந்து காயினை தேடி இருக்காங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா யோசிச்சு நிரூபிக்கிட்ட சொல்லியிருப்பாங்க. நிரூபிக்கிட்ட சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா நிரூபம் வந்து எல்லா கேர்ள்ஸ்க்கும் எல்லா ரூம்மேட்ஸ்க்கும் வந்து யாரெல்லாம் ஸ்லீப்பிங் ஏரியால இருக்காங்களோ எல்லாருக்கும் வந்து டைமர் ஆன் பண்ணிருப்பாரு. 7 minutes இருக்கு எல்லாருக்கும் பெட்ரூம் யூஸ் பண்ண. சோ அந்த ஒரு விஷயமா நடந்துட்டு சோ இது இந்த இடத்துல ஏதாச்சும் பயங்கரமா நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்க புஷ்ன்னு ஆயிடுச்சு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரெல்லாம் உள்ள இருந்தாங்களோ அவங்களை வந்து வெளியே கூட்டுட்டு நம்மளுடைய மதுமிதாவும் சுருதி அதுக்கப்புறம் பாவனி ரெட்டி இவங்க மூணு பேருக்கு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா அதுக்கப்புறம் பாவக்காய் இந்த மாதிரிலாம் கொடுத்து சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கண்டஸ்டன்ஸ் எல்லாருக்குமே வந்து அந்த டாஸ்க் அது கொடுத்துருந்தாரு. ஸோ அந்த டாஸ்க் நம்ம எல்லாருக்குமே தெரியும், எல்லா கண்டஸ்டன்ஸுமே வந்து ஒரு கதாபாத்திரமாக மாறுவாங்க. அவங்களுடைய சாங் பிளேவாக வரும்போது அவங்க வந்து டான்ஸ் ஆடணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க, அந்த இடத்துல கொஞ்சம் ஃபன்னியாக சூப்பராக கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அப்போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இமான நச்சிக்கு வந்து அபிநயம் வந்து கொஞ்சம் டார்கெட் பண்ணிட்டு இருந்த மாதிரி இருந்தது. அவர் கேரக்டர் விட்டு வெளியே வர்றாரு, கேரக்டர் விட்டு வெளியே வர்றாரு அப்படின்ற மாதிரி சும்மா சொல்லிக்கிட்டே இருந்தார். அந்த ஒரு விஷயம் வந்து அபிநயாவுக்கு வந்து கொஞ்சம் பிடிக்கல அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் நம்மளுடைய நிருப் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மதுமிதா கிட்டையும் தாமரை செல்விகிட்டையும் சொல்லுவாங்க, நீங்க ரெண்டு பேரும் சும்மா சண்டை போடுற மாதிரி நடிங்க, எல்லாரும் உங்களை பார்க்கணும், நான் சொல்ற வரைக்கும் நீங்க சண்டை போடுங்க அப்படின்னு மாதிரி சொல்லுவார். அதுக்கப்புறமா அந்த நம்ம ப்ரோமோல பார்த்துருப்போம் இல்லையா, பெரிய பிள்ளைதானே, அந்த ஒரு விஷயம் நடக்கும், பயங்கரமாக சண்டை போடுற மாதிரி முடிச்சது. அப்புறம் நாங்கள் சும்மா பண்ணுவோம், இது ப்ராங்க் பாருங்க ப்ராங்க் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி வந்து பண்ணி முடிச்சாங்க. அது பார்க்கும்போது டேய் என்னடா நீங்கள் இந்த மாதிரி அட்டகாசம் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. அதுக்கப்புறம் நம்மளுடைய நெருப்பு பார்த்தீங்கன்னா எல்லாரையும் வந்து போய் படு 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 அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அப்போ நம்ம ஆவணிக்கு சொல்லுவாங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்து பிரின்சிபல் மாதிரி நடந்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி எபிசோட் வந்து ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடந்த எல்லா டாஸ்க்கும் அப்படின்னு தான் சொல்லணும். முக்கியமாக வந்து நம்ம எதிர்பார்த்தோம்லையே அந்த சண்டை அந்த இதெல்லாம் அது புஷ்ன்னு ஆனது வந்து மிகப்பெரிய ஏமாற்றம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தமிழ் பண்ண சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்.